ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் KZ ZEX இந்த IEM இயர்ஃபோன்ஸோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த IEMஸில் என்ன ஒரு டிஃபரன்ஸ், மற்ற இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு IEM ரிவ்யூ பண்ணியிருக்கோம். மூன்றாவது சூ டூ டைப் சி டிஎஸ்பி வேரியன்ட் அண்ட் ஃபியோ ஹெட்ஃபோன் ஜோன் காம்பினேஷனில் JD1 மாடல். ஸோ இதுக்கும் இந்த ரெண்டு மாடலுக்கும் இதுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, இதில் டுவல் டிரைவர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துடலாம். இதில் 6.4 mm எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவரும் அண்ட் தென் 10 mm டைனாமிக் டிரைவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டிரைவர் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் வந்து ஒரு ஹை ஃபெடிலிட்டி டிரைவர். ஸோ இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து இது கவர் பண்ணிக்கும். அண்ட் 10 mm டைனாமிக் டிரைவர் இந்த வோக்கல்ஸு அண்ட் பேஸு சப் பேஸு இதெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கும். ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆடியோ கேட்கும் போது மெயினாக இந்த லோவர் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகும். அண்ட் ப்ளஸ் அட் த சேம் டைம் ஹைஸும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு டிரைவர் இருக்கிறதுனால சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருக்கு. அண்ட் மெயினாக வந்து நீங்கள் மூன்றாம் சூட்டுவோடலாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஓவரால் வால்யூம் இந்த KZ ZEX-ல ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் மெயினாக வந்து KZ ZEX-ல 37 வந்து சொல்லலாம். ஸோ இது அந்த ஒரு சாங்கில் நீங்கள் கேட்குறீங்க, பேக்ரவுண்டில் வர குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ், ஸோ அதெல்லாமே ஒரு பேஸ் கேட்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். அண்ட் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற சவுண்ட்ஸுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு சில டிஃப்ரெண்ட் மியூசிக் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இதில் ஃபீல் பண்ண முடியும். ஸோ மூன்றாவது சூட்டுவை விட உங்களுக்கு ஓவரால் வால்யூம் KZ ZEX-ல ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் இதில் நல்லாவே ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் வோக்கல்ஸும் வந்து மூன்றாவது சூட்டு டைப் சி இந்த டிஎஸ்பி வேரியண்ட்டை விட இதில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அதேமாதிரி ஃபியோட JD1 அந்த மாடலோட கம்பேர் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ஸோட காம்பினேஷனில் வந்து இதில், ஸோ அதில் பார்க்கும்போது இதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் விண்ணை புழக்கும் சவுண்டு அப்படின்ட்டு JD1-ல, இதுக்கு ஈக்குவல் சவுண்ட்ஸ் வந்து இந்த KZ ZEX-லேயும் வந்து இருக்குது. ஆனால் வந்து வோக்கல்ஸ் வந்து இந்த ஃபியோ JD1-ல ரொம்பவே கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது KZ ZEX-ஐ விட. ஆனால் வந்து லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் KZ ZEX-ல அதாவது பேஸ்லாம் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு சவுண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகிற மாதிரி KZ ZEX-ல இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் ஒன்று பூஸ்ட் பண்ணியிருக்கு, ஒன்றுத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஆனால் ரெண்டுத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக நல்லா தான் வந்து இருக்கும். இந்த ஃபியோ JD1-ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்பில்ட் டேக் அண்ட் டிஎஸ்பி இருக்குது, பட் இதில் வந்து உங்களுக்கு இன்பில்ட் டேக் வந்து கிடையாது. ஸோ இது வந்து 3.5 ஜாக் இருக்கிறதுனால நான் நார்மலாக வந்து 3.5 ஜாக் உள்ள ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் அதில் இருக்கிற ஃபோனில் இருக்கிற டேக்கை யூஸ் பண்ணி தான் ஸோ அந்த டிஜிட்டல் டு அனலாக் சிக்னல் கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த அனலாக் சிக்னல் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, ஆம்ப்ளிஃபை பண்ணியிருக்குமா அப்படின்னு வந்து தெரியல. அதனால் நான் ஒரு போர்ட்டபிள் டேக் அண்ட் ஆம்ப் கன்வெர்ட்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா KZ AM-01. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அண்ட் ப்ரைஸும் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்லேயே வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நான் இப்போ இந்த KZ ZEX-ஐயும் இந்த AM-01 டேக்கையும் கனெக்ட் பண்ணிவிட்டு கேட்கும் போது வோக்கல்ஸ் வந்து இன்னும் பெட்டராக வந்து இருக்குது, இன்னும் லைவ்லியாக இருக்குது. இன்னும் கேட்டால் இன்னும் கொஞ்சம் அப்ரண்ட் ஆகி அந்த சென்டரில் கேட்கும்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருது. அண்ட் ஓவரால் வால்யூம் ரொம்பவே வெரி ஹை வால்யூம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதோட கேட்கும் போது ஃபியோ JD1-ஓட வால்யூமோட இது பயங்கரமான அதிகமான வால்யூம் வந்துருச்சு KZ ZEX-ல. அண்ட் ப்ளஸ் வோக்கல்ஸும் பூஸ்ட் ஆகிடுச்சு, ஹைஸும் அதிகமாக இருக்குது, அண்ட் பேஸும் வந்து உங்களுக்கு எல்லா ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் சவுண்ட்ஸும் வந்து கேட்க முடியுது. ஸோ இப்போ இதோட சவுண்ட்ஸ் வந்து ஒரு வி ஷேப்டு சவுண்ட் சிக்னேச்சர் மாதிரி ஆகிடுச்சு வித் குட் வோக்கல்ஸோட. ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்ட் சிக்னேச்சர்லாம் உங்களுக்கு இதில் கேட்கும். ஓவராலாக இதோட சவுண்ட்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக அண்ட் டீட்டெயில்டு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் இந்த டேக் பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாகவே வந்து ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த KZ ZEX-ஓட மற்றபடி பில்டு குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது, ஸோ இது 3.5 ஜாக், ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒயர் வந்து ஒரு சில்வர் பிளேட்டட் ஒயர்னு சொல்கிறாங்க. சென்ட் ஒரே ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. அண்ட் இந்த KZ ZEX-ல மைக் வச்சுருக்கு, மைக் இல்லாமலே இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது மைக்கோட. ஸோ இந்த ஒரு சென்டர் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு டபுள் டேப் பண்ணணும், கால் அட்டன் டிஸ்கனெக்ட்டும் இந்த ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல. ஸோ ஃபேஸ் பிளேட் வந்து உங்களுக்கு மெட்டலில் பில்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் கேசிங்கும் வந்து எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபிட்டிங் வைஸ் ஒவ்வொருத்தவங்களோட ஃபிட்டிங் பொறுத்து, அது இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்து, பட் எனக்கு நான் லாங் ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. என்னன்னு கேட்டால் இந்த பட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால நேராக இயர் கேனலுக்குள்ளே போயிட்டு பர்ஃபெக்டாக சீட் ஆகிடுச்சு. அண்ட் இயர் ஹூக்கும் வந்து இதில் சப்போர்ட் வந்து இருக்குது ஒயரில். அண்ட் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இயர் ஹூக்கில் வந்து உங்களுக்கு L&R மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பட்ஸில் வந்து L&R மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுங்கன்னா, பட்ஸை ஃபஸ்ட்டு வியர் பண்ணி பார்த்துடுங்க. நார்மலாக இயர் பட்ஸ் எப்படி வியர் பண்ணுவீங்களோ, ஸோ ஏன்னா பட்ஸு செப்பரேட்டாக நீங்கள் உங்களுக்கு வியர் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அது எந்த பட்ஸ் லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் லெஃப்ட்டுக்கு வந்து அந்த ஒயர்
ஒயரை கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க, ரைட்டுக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. மாற்றி கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும், ஆனால் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டி எல்லாமே செம்மையாக தான் வந்துருக்கு, அண்ட் ஒயர் லென்த்தும் நல்லா சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் காலிங் வைஸ் பார்க்கும் போதும், ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு ஐஎம்ஸ் பார்த்தேன்ல, மூன்றாப் சூ டூ அண்டு ஃபியோட JD1 மாடல், இந்த ரெண்டு ஐஎம்ஸை விட இந்த KZZX மாடல் ஐஎம் வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மெயினாக அவுட்டோர் காலிங்கில் விண்டு நாய்ஸ்லாம் நல்லாவே கம்மி பண்ணுது, அண்ட் என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் ரொம்பவே கிளியராக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குது. அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் வேணால் நீங்கள் இப்போ கேட்டு பாருங்கள். நான் வந்து KZZX ஐஎம்லேருந்து கால் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் எப்படி இருக்குது, அண்ட் நான் ஒரு அவுட்டோரில் இருக்கேன், ரோட் சைடில் இருக்கேன், வண்டி மூமெண்ட்டு, ஹார்ன் நாய்ஸு எல்லாமே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல்லாம்? வாய்ஸ் கிளாரிட்டி வந்து சூப்பரா இருக்கு. ஓகே, வால்யூம் லெவல் வந்து கேக்குறதை விட அதிகமாவே கேக்குது, நல்ல வால்யூம். ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நான் சவுண்ட், வண்டி மூமென்ட் அதெல்லாம் மட்டும் கேக்குது, ஒரு மீடியமான ரேஞ்ச் குள்ள தான் கேக்குது, லோ டு மீடியம் ரேஞ்ச் னு சொல்லலாம். இப்ப அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இல்லையா உங்களுக்கு? இல்ல இல்ல, இது வரைக்கும் இல்ல. ஒரு டைம் கொஞ்சம் அதிகமா கேக்குது, ஒரு ஒரு டைம் வந்து கம்மியா கேக்குது, அவ்வளவுதான். ஆனாலும் நான் பேசுறது நல்லா தான் கேக்குது. நல்லா தான் கேக்குது. விண்டு நாய்ஸ்லாம் எப்படி இருந்துது உங்களுக்கு? நான் விண்டு நாய்ஸ் இருந்துது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. விண்டு நாய்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது கேட்டதா? விண்டு நாய்ஸ் எதுமே கேக்கல. ஓவராலா வந்து இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஐஎம் ஐஎம் KZZX அதான் விண்டு நாய்ஸ் வந்து கேட்காதது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஓகே, இப்போ இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்துது, டிராவல் ஆகுற மாதிரியே தெரியல. சரி அது ஓகே. இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இப்பலாம் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நான் பேசுறது இப்போ உங்களுக்கு நல்லாவே கேக்குது. நல்லாவே கேக்குது, அதே மாதிரி தான் இருக்கு, ரொம்ப ஒன்னும் டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. டிஸ்டர்பன்ஸும் பெருசா மேஜரா இல்ல? மேஜர் டிஸ்டர்பன்ஸ் சுத்தமா கிடையாது. அப்ப இது வந்து பெஸ்ட் சொல்லலாம். பெஸ்ட் கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இதில் இப்போ ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5 ஜாக் வரதுனால நான் பிசியில் யூஸ் பண்ணி கேட்கும் போது ஸோ அதுலேயும் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நான் விண்டோஸ் பிசிக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ விண்டோஸ் பிசியில் நீங்கள் நார்மலாக கேட்கறத விட இந்த டால்பி இன்டெகிரேஷன்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ டால்பியோடது அதை நீங்கள் எனபிள் பண்ணி கேட்கும் போது இன்னும் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ மூவிஸ்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். விண்டோஸ் பிசியில் என்ன ஒரு விஷயம்னா இது 3.5 ஜாக் இருக்கனால இன்பில்ட் மைக் வந்து விண்டோஸ் பிசிக்கோ அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ மைக் வந்து அதில் டிடெக்ட் பண்ணிக்காது. ஸோ இது டைப் சி இயர்ஃபோன், பட் இந்த JD1லையும் மூன்றாவது சூட்டிலையும் ஸோ இன்பில்ட் மைக் வந்து உங்களுக்கு பிசிலையும் ஒர்க் ஆகும், ஆனால் இதில் பிசியில் ஒர்க் ஆகல. ஓவராலாக KZZX வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, அண்ட் வித் வந்து எனக்கு பேஸ் வந்து இன்னும் வந்து நல்லா ஃபீல் பண்ணும் அப்படின்றவங்களுக்கு KZZX வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. ஸோ சிம்லராக அந்த பேஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டீட்டெயில்டு சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். வெல் அவ்வளோதான் இப்போ இந்த KZZX ஐஎம் இயர்ஃபோன்ஸோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.